மக்களே, வெல்கம் டு ஹெச்கே ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே ரொம்ப ஈஸியான முறையில் அரிசி வடகம் செய்யலாமா? நம்ம கடையிலிருந்து வாங்கி கஷ்டப்படவே வேணாங்க, நம்ம வீட்லேயே எளிமையான முறையில் ஈஸியாக பண்ணிடலாம். நமக்கு வெயில் மட்டும் இருந்தாலே போதும். சம்மர் சீசனில் செஞ்சு வச்சது ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு, ஸோ அடிக்கிற கொஞ்சம் வெயிலில் செஞ்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ 4 குழிக்கரண்டிக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வந்து பச்சரிசி மாவு தாங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூனுக்கு நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 ஸ்பூனுக்கு ஓமம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஓமம் இல்லைன்னா ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுனா 4 குழிக்கரண்டி அரிசி மாவுக்கு 4 சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேங்க. 1 செம்பு 3/4 லிட்டர் பிடிக்கும், ஸோ நான் 4 செம்பு ஊற்றுறேன். அதனால 3 லிட்டர் தண்ணி இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணாலும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கம்மியாக ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வெந்து வராது. ஃபஸ்ட்டு 1 செம்பு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறிக்கோங்க. நல்லா திக்கான ஸ்டேஜில் இன்னொரு செம்பு ஊற்றிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்சிங் கொடுத்துக்கோங்க. கட்டிகள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கரண்டி வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம், அதாவது தண்ணியாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும். ஒரு 10-15 மினிட்ஸில் நீங்கள் கிளறிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திக்கான ஸ்டேஜ் வந்துடும், அதாவது ஒரு பசை மாதிரி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா வெந்திருக்கும். ஒரு 15 மினிட்ஸ் அது கண்டிப்பாக நீங்கள் சிம்லேயே வச்சு ரெடி பண்ணுங்கள். நல்லா கிளறிட்டே இருங்கங்க. இப்போ பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சூடோடையே ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒரு விரிப்பு எதுவும் விரிச்சுக்கோங்க. ஒரு துணி எதுவும் விரிச்சுட்டு இதில் நீங்கள் போட்டு ஒரு 3 டேஸ்க்கு, இந்த வெயிலுக்கு ஒரு 3 டேஸ்க்கு வந்து நீங்கள் காய வச்சுக்கலாம். நல்லா காஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு. அடிக்கிற ஒரு 3 வெயிலுக்கு இது கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் சம்மர் வெயில்னால் உங்களுக்கு 1-2 நாளே போதும். இப்போ வெயில் அந்தளவுக்கு இல்லாததுனால நான் வந்து ஒரு 2-3 டேஸாக காய வச்சுக்கிட்டேன். நல்லா காஞ்சிடுச்சு. தண்ணி தெளித்து எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய பிளேட்டில் மாற்றி ஒரு 2 டேஸ் வெயிலில் காய வச்சுக்கோங்க. இப்போ சூப்பராக காஞ்சாச்சு. ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான போது நல்லா சுட சுட எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அல்லது நீங்கள் அன்றைக்கி பொரியல் எதுவும் வைக்கலை, உங்கள் டே வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குன்னா நீங்கள் ஒரு சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு வடகம் வச்சுக்கோ, அந்த டேயை நீங்கள் முடிச்சுக்கலாம். இது நம்ம வீட்லேயே செய்கிறனால, அதுவும் அரிசி மாவு ஓமம் எல்லாம் போட்டிருக்கனால ரொம்ப டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ கடையில் வந்து நம்ம எதாவது கெமிக்கல்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்லேயே செஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். பாருங்கள், ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஹெச்கே ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் மக்களே.